கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அமாவாசை இரவிலே ஒரு வல்லமையான அக்னிமயமான நடு இரவு ஜபத்தை நாம் ஏறெடுக்க இருக்கிறோம். பல நாட்களுக்கு பிறகு இந்த அற்புதமான ஜபத்தை இந்த நடு இரவு சமயத்திலே தேவனோடு நின்று, தேவ சமூகத்திலே நின்று நமக்கு விரோதமாய் ஏற்படுத்துகிற எல்லா அந்தகார சக்திகளின் ஆளுகைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் துறைத்தனங்களுக்கும் எதிராக நின்று, ஓ வானமண்டலத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளின் எல்லா விதமான திருட்டுத்தனங்களுக்கும், கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிற பொல்லாத பிசாசுக்கும் அவன் காரியங்களுக்கும் விரோதமாய் எதிர் நிற்கிற ஒரு வல்லமையான, எதிர்த்து நம்முடைய ஜனங்களுக்காய் திறப்பிலே நிற்கிற ஒரு அற்புதமான ஜபத்தை, பிரார்த்தனையை இப்பொழுது ஏறெடுக்க இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜபம் ஐயா உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரம் மாந்திரீகம் செய்வினை சூனியங்களை, அந்த அக்னிமயமான ஏவுகணைகளை அதை உங்களுக்கு அனுப்பினவர்களுக்கே செய்தவர்களுக்கே திருப்பி விடும் மகா வல்லமை உள்ளது என்பதை மறந்து விடாதிருங்கள். யார் உங்களுக்கு விரோதமாக மந்திரம் மாந்திரீகம் பில்லி சூனியங்களை செய்தார்களோ, யார் உங்களுக்கு விரோதமாக சதி சர்ப்பனைகளை செய்தார்களோ, அவர்களுக்கே இது திரும்பி போகும்படியான ஒரு வல்லமையான அக்னிமயமான ஜபம் இது என்பதை மறந்து விடாதிருங்கள். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஐயா வேதத்திலே சொல்லப்பட்டு மிகவும் திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள், ஊழியங்கள், குடும்பம், குழந்தைகள், திருமண வாழ்க்கை, தொழில், வியாபாரம், இந்த எல்லா காரியங்களுக்கும் விரோதமாய், ராஜாக்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் விரோதமாய் மந்திரம் பில்லி சூனியம் வைக்கிற அநேக காரியங்களை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்கள், லேவியர் ஆகமம், உபாகமம், இன்னும் கலாத்தியர், மிக புஸ்தகம் போன்ற பல்வேறு பகுதிகளிலே இந்த மந்திரவாதம் மற்றும் பில்லி சூனியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா தேவ மனிதனாகிய மாபெரும் தலைவன் சவுல் என்கிறதான ஒருவன் பில்லி சூனியக்காரி அஞ்சனம் பார்க்கிற விருத்தியிடம் போய் அஞ்சனம் பார்த்ததினாலே தேவ கோபத்திற்கு ஆளானான் என்று பார்க்கிறோம். ஐயா கர்த்தரவே அவனை சங்கரித்து அவனுடைய ராஜ்ய பாரத்தை எடுத்து தனக்கு பிரியமான தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்த தாவீதுக்கு கொடுத்தார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அஞ்சனம் பார்க்க சென்ற பில்லி சூனியக்காரியை தேடி சென்ற ஒரு மனிதனுக்கு அவனுடைய ராஜ்யத்தையும் ராஜாங்கத்தையும் பிடித்து பிரித்து அவனையும் கர்த்தர் அளித்தாரே. ஆனால் பாருங்கள், அதை உங்களுக்கு விரோதமாக செய்கிற அப்பாவியின் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் இவர்கள் பிள்ளைகளுக்காகவும் செய்கிற, ஐயா இவர்கள் குடும்பங்கள் நாசமாய் போக வேண்டும், இவர்கள் பிள்ளைகள் தாறுமாறாய் போக வேண்டும், இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்நிலைய வேண்டும், இவர்கள் தாம்பந்திய வாழ்க்கைகளிலே ரசம் இல்லாமல், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் இல்லாமல் போக வேண்டும், குழந்தை பிறக்காமல் இருக்க வேண்டும், பிறந்தாலும் அவைகள் அப்படி பிறக்க வேண்டும், அவைகள் நன்றாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் சதி சர்ப்பனைகள் செய்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் சங்கரிப்பார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா இந்த யுத்தம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமான இந்த ஆவிக்குரிய யுத்தமும் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருக்கே உரியது. அவரே யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர் என்பது அவருடைய நாமம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அமர்ந்திருந்து, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அமர்ந்திருந்து எத்தனை பில்லி சூனிய மாந்திரிகங்களினால் அல்லது பிளாக் மேஜிக் விச்கிராப்டினால் அல்லது சர்தி சர்ப்பனைகளினால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு உங்கள் சொந்த சரீரங்களுக்கும் விரோதமாய், உங்கள் செழிப்புக்கு விரோதமாய், உங்கள் ஆரோக்கியத்திற்கு விரோதமாய் வந்த எல்லா சதி சர்ப்பனைகளுக்கு முன்பாக இதர் அடுகிறவிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து, சில வேளைகளில் அதிகாலை வேளைகளிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அந்த இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே நாம் அமர்ந்திருப்போம். நிச்சயமாய் எல்லா அந்தகார சக்திகளையும் அவரே சுட்டரிப்பார். ஓ சுட்டரிப்பின் ஆவியை அனுப்புவார், அவைகள் சங்கரிக்கப்படும். எல்லா கையெழுத்துகளும் தகடுகளும் ஓலைகளும் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா செய்வதை மந்திரங்கள், பிளாக் மேஜிக், விச்கிராப்ட் எல்லாம் அழிக்கப்படும் என்பதிலே மாற்றமில்லை. அதற்காகத்தானே இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவை எல்லாவற்றின் மீதும்
பரிசுத்த இரத்தமாம் அடிக்கப்பட்ட நம்முடைய பாவங்கள் சாபங்கள் மீறுதல்களுக்காக நமக்கு விரோதமாய் சத்துரு செய்கிற எல்லா சதி சர்ப்பணைகளுக்காகவும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளிப்போம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களை உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாய் இவர்கள் இவைகள் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலே இப்பொழுதே பூசுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாயை திறந்து சொல்லுங்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய பரிசுத்த ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எங்கள் பிள்ளைகளின் மீது, எங்கள் மீது, எங்கள் வாகனங்களின் மீது, எங்கள் தொழிலின் மீது, எங்கள் வீட்டின் மீது தெளிக்கிறோம். எந்த சங்காரக்காரனுக்கும், எந்த அழிம்பனுக்கும், இனி எந்த சங்கத்தக்காரனுக்கும் எங்கள் குடும்பத்தின் மீது, எங்கள் பிள்ளைகளின் மீது அதிகாரம் இல்லை. இயேசுவின் இரத்தத்தினாலே பாதுகாக்கப்படுகிறோம். இனி சொல்லுங்க, அது அப்படியே நடக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் பாருங்கள். லேவியராகம் புஸ்தகத்திலே 19:31 அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஐயா, உங்களை பாதுகாக்கவும் உங்களை விடுவிக்கவும் உங்களை இவர்கள் போன்ற எல்லாவற்றிலும் இருந்து உங்களை ரட்சிக்கவும் விடுவிக்கவும் சுகமாக்கவும் ஆரோக்கிய செழிப்பை உண்டாக்கவும் எனக்கு முடியும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்கிறார். பாருங்கள், 26 சொல்லப்பட்டிருக்கிறது, அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு உரதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, இதை பார்க்கிற போகிறவர்களுக்கே இத்தனை ஆபத்து என்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இதில் விரோதமாய் செய்யப்படுகிற இதை செய்கிறவர்களுக்கு எத்தனை பெரிய ஆபத்து காத்திருக்கிறது பாருங்கள். நிச்சயமாய் கலாத்தியர் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, விக்கிரகாராதனை பிரியசூனியம் போன்றவைகளை செய்கிறவர்கள் நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. நித்திய அழிவும் நித்திய அக்னியுமே அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண தண்டனை அல்ல, நித்திய அக்னி. இது அக்னி மயமான ஜபம். ஓ என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அக்னி மயமான நடுவுறவு ஜபம் அமாவாசை வேளையிலே ஏறெடுக்கிற இந்த வல்லமையான ஜபத்திலே, ஓ இந்த இரவு வேளையிலே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரதமாய் இந்த இரவு வேளைகளில் எந்த காரியங்கள் செய்யப்பட்டதோ, ஓ தேவையில்லாத மாடுகளையும் ஆடுகளையும் அடித்து வல்லமையான ஒரு கேவலமான பிராணிகளின் இரத்தத்தினாலே உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். அதே போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுட்டரிக்கப்படும். இது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய திருக்குமாரனையே பலியாக கொடுத்த, ஐயா அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே பலியாய் உங்களுக்காக பலி கொடுத்த, தன் சொந்த குமாரனையே பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த இரத்தத்தினாலே இவர்கள் எந்த மாடு மிருகங்கள் காண்டாமிருகங்களை கொண்டு எந்த இரத்தத்தை குரங்கு இரத்தத்தை வச்சு செய்தாலும் சரி, எதை வைத்து இவர்கள் உங்களுக்கு விரோதமாக பில்லிசூனியம் செய்வினை மாந்திரீகங்கள் செய்தார்களோ, இந்த வல்லமையான மகிமையான பரிசுத்தமான இயேசுவின் இரத்தத்தினாலே இப்பொழுதே அவைகளெல்லாம் சுட்டரிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபத்தோடு கலந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அவைகள் சுட்டரிக்கப்படுவதற்காக நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஐயா என் சகோதரியின் சகோதரர்களின் பிள்ளைகளுக்கு உரதமாய், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உரதமாய், குடும்ப வாழ்க்கைக்கு உரதமாய், சந்தோஷமான சமாதான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உரதமாய், என்ன செய்யப்பட்டதோ எல்லா சத்ருவின் அந்தகார சக்திகளையும் குட்டி சாத்தானுடைய வல்லமைகளையும் எல்லா பிசாசின் தண்டனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். We have the right and authority to bind all witchcraft and black magic, all evil powers and authorities right now. Jesus mighty name I command every evil powers and authorities, leave my people right now. Jesus mighty name, Yesu Christuvin namathinale aya kartar engalukku thandirukkira adhigarathinpadi pollada vallamigalai katti appurappaduthukrom. Ini avigal en sagodrigalin vaalkayile sagodrargalin vaalkayile avargal kudu
குடும்ப சொந்த ஊழிய வாழ்க்கைகளிலே அவர்கள் கையின் பிரயாசங்கள், பைனான்ஸுகள், ஓ அவர்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் எல்லாவற்றிலும் வேலை செல்லாதபடி என்று அந்த அசுத்த மேகங்கள் கடந்து போகட்டும். மகிமையின் மேகமாய் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அக்னிமயமான ஆவி இவர்கள் மீது இறங்கும்படியாய், அக்னி ஸ்தம்பம் இவர்களை பாதுகாக்கும்படியாய், மேக ஸ்தம்பம் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளும்படியாய், பரிசுத்த ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இவர்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, கையின் பிரயாசங்களை கவர் பண்ணுகிறோம், வேலி அடைத்து பாதுகாக்கிறோம். பொல்லாத சத்ருவே, இவர்கள் மீது, இவர்கள் பிள்ளைகளின் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. வானத்தில் இருந்து மின்னலை போல் விழுந்தாலும், வானத்தில் இருந்து இந்த விச்சுக்ராஃப்ட், பிளாக் மேஜிக் போன்ற எந்த சத்ருவின் வல்லமைகளும் மின்னலை போல் அழித்து விடுவதை போல், நாசமாக்கி விடுவது போல் விழுந்தாலும், இதோ எங்கள் தேவன் லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், இது போன்ற எல்லா வல்லமைகளையும் எடுக்கவும் மிதிக்கவும், சத்ருவின் உடைய இது போன்ற எல்லா மந்திரம், விச்சுக்ராஃப்ட், பிளாக் மேஜிக் போன்ற எல்லா சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் எங்களை, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை, அவருடைய பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது, சேதப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே we declare protection. The name of Jesus, with the blood of Jesus. ஐயா, யாக்கோபு 4:7 கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி பொல்லாத பிசாசே உனக்கு எதிர்த்து நிற்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம், உனக்கு எதிர்த்து நிற்கிறோம், அப்பொழுது நீ ஓடி போக வேண்டும் என்பது தேவ கட்டளை. தேவ கட்டளை, தேவ கட்டளை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற எங்கள் கர்த்தருடைய கட்டளை, நாங்கள் எதிர்த்து நின்றால் நீ ஓடி போக வேண்டும், ஓடி போக வேண்டும். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, அவன் உங்க மேல போட்ட விச்சுக்ராஃப்ட், பிளாக் மேஜிக் செய்வினைகள் எல்லா பாவ சாபங்களையும் எடுத்துக்கொண்டு, எல்லா வாதை, நோய், துன்பம், வியாதி, வருத்தம், கடன், ஐயா குடும்ப பிரிவினைகள், குழப்பங்கள், மலட்டு தன்மைகள் எல்லாவற்றையும் எடுத்து, எல்லா இவில் பாவசையும் எடுத்து விட்டு அவன் உங்களை விட்டு ஓடி போவான், உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆ, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுது ஒரு பலத்த பாதுகாப்பு உண்டாகட்டும். ஓர் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும், சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன். இந்த ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கவும், சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன் என்று சொன்னீரே சுவாமி. ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அவர்கள் பிள்ளைகளுக்காக, இவர்களுக்கு உரோதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான தீய தீய காரியங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம். விடுதலை, சுகம், ஆரோக்கியம், வெற்றி, சமாதானம், மகிழ்ச்சி, செழிப்பு உண்டாகட்டும், இன்றே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. லார்ட், நீங்க தந்திருக்கிற அதிகாரத்தின்படி வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், சகல பிசாசுகளை துரத்தவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி இப்பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா குட்டி சாத்தானுடைய வல்லமைகளும், எல்லா பிசாசனுடைய வல்லமைகளும், எல்லா விதமான தீய தீய காரியங்களும் இப்பொழுதே மாறி போகட்டும், இப்பொழுதே ஓடி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே அவற்றை சுட்பரிக்கிறோம் இப்பொழுதே. மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். எந்த சத்ருவும் எங்களை சேதப்படுத்த முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சத்ருவும், எந்த பொல்லானின் பொல்லாங்கானின் வல்லமைகளும் உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ சேதப்படுத்த முடியாது. கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், பலப்படுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், உங்களை ஒன்றும் அணுக முடியாது. ஐயா, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே உங்களை விவாகரத்து வரை தள்ளிக்கொண்டு போகிறது இந்த பொல்லாத பிசாசு. ஒரு தேவையில்லாத, கண்டுபிடிக்க முடியாத பல்வேறு வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்களிலே உங்களை சங்கிலி போல் கட்டி வைத்திருக்கிற, சிறைச்சாலையில் இருப்பது போல் உங்களை கட்டி வைத்திருப்பதற்கு பின்னால் இந்த பொல்லாத சத்ருவின் ஆதிக்கம் இருக்கிறது. தேவையில்லாத கடன்கள், ஐயா எதிர்பாராத தோல்விகள், ஐயா நினைத்து பார்த்திராத மன வருத்தங்கள், குழப்பங்கள், சதிகள், குடும்பத்திலே இன்னும் எதிர்பாராத நோய்கள், ஐயா காரணமே இல்லாமல் வந்த நோய்கள், யாரும் கண்டுபிடிக்கவே முடியாத நோய்களும், குழப்பங்களும்,
நஷ்டங்களும் தோல்விகளும் எல்லா காரியங்களுக்கும் முன்பாக சத்ருவின் ஆதிக்கம் இருக்கிறது. இன்று இந்த எரிகோ கோட்டைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, லார்ட் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்ருவின் எல்லா சங்கிலிகளும் திரிக்கட்டும், எல்லா சிறையிருப்பின் கம்பிகளும் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ பூட்டுகள் முறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அன்பு தேவ பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், ஐயா சிறைப்பட்ட பறவைகள் விடுதலை அடைந்து உற்சாகமாய் உயர உயர உன்னத நிலையிலே பறக்கிற அற்புதமான அனுபவங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் இன்று ஒரு அமைதி உண்டாகட்டும், இன்று ஒரு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், இன்று ஒரு விடுதலை சுகம் ஆரோக்கியம் செழிப்பு உண்டாகட்டும். இந்த அமாவாசை நடுகிறவு ஜபம் ஒரு திருப்பு முனை ஜீலப ஜபமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Lord in the mighty name of Jesus. Hallelujah. Thank you Lord. நீர் கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா இந்த நாளிலே இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எந்த ஆயுதமும், இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகட்டும், வாய்க்காதே போகட்டும். இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்களிலே ஒரு விடுதலை விடுதலை, விவாகரத்தை நோக்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு மீண்டும் மனம் திரும்புதல் உண்டாகட்டும், நல்ல வாழ்க்கை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தெளிவு உண்டாகட்டும், ஒரு ஒன்னஸ் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை பாக்கியத்தை தடுக்கிற பொல்லாத சக்திகளை இப்பொழுதே குழந்தை பாக்கியங்களை தடுக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நிர்மூலமாக்குகிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு இன்று எந்த பிளாக் மேஜிக் விச்க்ராஃப்டும் செயல்படாத குடும்ப வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் உண்டாகட்டும். மீட்பர் இறங்கி வரும்படியாய் இவர்களை மீட்பர். ஐயா ஸ்தோத்திரம், யாக்கோபை மீட்கிறவர், இஸ்ரவேலை மீட்கிறவர், இந்த பிள்ளைகளை மீட்டு பாதுகாக்கும்படியாய் சேனைகளின் அதிபதியாய் கடந்து வருவீராக. இவர்கள் குடும்பங்கள் மூழ்கி போகாதபடி, ஐயா இவர்கள் குடும்பங்கள் அழிந்து போகாதபடி தேவனாகிய கர்த்தர் இறங்கி வரும்படியாய் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Lord in the mighty name of Jesus. சங்கீதம் 91:3-6 சொல்லப்பட்டபடி, அவரே இந்த கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், ஐயா வேடன் போன்று காத்திருந்து பல்வேறு கண்ணிகளையும் பல்வேறு கட்டங்களையும் வைத்து கண்ணிகளையும் பொறிகளையும் வைத்து பில்லிசூனிய மாந்திரீகம் பிசாசின் தந்திரங்களை வைத்து இவர்களை அழிக்க நினைக்கிற எல்லா பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவரே இப்பொழுது தப்பிக்கிறார். Right now in the name of Jesus. விடுவிக்கப்படுவார்களாக. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நீங்கள் பயப்படாமல் இருக்கும்படி இந்த கர்த்தரே ஜெய கிறிஸ்துவாய் உங்களுக்கு முன்னே கடந்து செல்லுவார். சுட்டரிப்பின் ஆவியை அனுப்புவார். எல்லாவற்றையும் அவை சுட்டரித்து போடுகிறதற்காக நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். உன்னுடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆசை நடுகிறவு ஜபத்திலே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு ஐயா டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாதங்களை பார்க்கணும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று உபாகமம் 7 சொன்ன கர்த்தர், ஐயா 15 வசனத்திலே, ஓ கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், சகல மாந்திரீகம் சகல குட்டிச்சாத்தானுடைய ஆதிக்கங்கள் எல்லா விச்க்ராஃப்ட் பிளாக் மேஜிக் எல்லாவற்றையும் உங்களிடம் இருந்து விலக்குவார், உனக்கு
தெரிந்திருக்கிற, நன்றாக கேளுங்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உங்கள் மேல் வரப்பண்ணாமல் உங்களை பகைக்கிற, உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற, உங்களை கெடுக்கவும் அழிக்கவும் வந்திருக்கிற, உங்களுக்கு விரோதமாய் செய்தி செய்கிற யாவர் மேலும் அதை வரப்பண்ணுவேன் என்று உபாகமும் 7:15 கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, இந்த அவதி இனி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம், இனி இந்த பாடுகள் வேண்டாம், தடுக்க முடியாத, சாப்பிட முடியாத, தூங்க முடியாத, ஐயா நிம்மதியாய் வாழ முடியாத வலியும் வேதனையும் துக்கமும் பாடுகளும் உபத்திரவங்களும் இவர்களுக்கில்லை. இவர்களை பகைக்கிற யாவர் மேலும் நீர் அதை வரப்பண்ணுவேன் என்று சொன்ன காரியங்கள் இன்றே நடக்கட்டும். அவர்கள் அணைந்து போகாதபடி மனம் திரும்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். இப்பொழுது ஓலார் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, ஏசாயா 51:22-23 சொல்லப்பட்டபடி, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் உன் தம்முடைய ஜனத்திற்காக வழக்காட போகிறவரும் ஆகிய உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், எனது சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள், இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை, இது ஒரு நாளும் தொற்று போவதில்லை, இது நிச்சயமாய் இன்று உங்கள் வாழ்க்கையிலே பலிக்காது. இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரகத்தின் உத்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி, உங்கள் பிள்ளைகளை நோக்கி, ஐயா நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று உங்களை பாடாய்படுத்தினவர்கள், கடந்து போகிறவர்களுக்கு உங்கள் முதுகை தரையும் வீதியும் ஆகும்படி செய்தவர்கள், உங்களை சஞ்சலப்படுத்தின அவர்கள் கையிலே உங்கள் கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு விரோதமாய் செய்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் எதிர்நிற்கிறவர்கள் படுகிற பாடுகளும் உபத்திரவங்களும் சாமானியப்பட்டதல்ல, ஐயோ அவர்களுக்கு மகா ஆபத்து. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயோ அவர்களுக்கு மகா ஆபத்து என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் தான் கர்த்தர் சொன்னார், உங்களை விரோதிக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள், உங்கள் சத்துருக்களுக்காக ஜெபியுங்கள், ஏன்னா அவர்கள் அத்தனை பெரிய ஆக்கினையை அடைவார்கள். ஏசாயா 49:26 சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை அநியாயமாய் ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கு, அவர்கள் மாம்சத்தை தின்ன கொடுப்பேன் என்று கர்த்தரும் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்கிறவர் என்பதை மறந்து விடாதீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உற்சாகமாயிருங்கள், கர்த்தர் உங்களை ஒளிநாளும் கைவிட மாட்டார். Lord, thank you, Father. அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எரேமியா 30:16 சொல்லப்பட்டபடி, ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாம் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிறவர் அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்றே இயேசுவின் நாமத்தினாலே. Lord, in the mighty name of Jesus, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சர்ப்பணைகளும் இந்த அமாவாசை இரவு வேளையிலே இந்த நடுச்சாப ஜபத்திலே இப்பொழுதே மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். மாறி போகட்டும் சுவாமி, மாறி போகட்டும். இவர்களுக்கு விரோதமாய், இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஐயா இவர்கள் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்கு விரோதமாய், குழந்தை பேற்றிற்கு விரோதமாய், ஐயா நிம்மதியான சுகமான ஐயா குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் செய்யப்பட்ட இவர்கள் பிள்ளைகளுக்கு, ஐயா குழந்தை பாக்கியங்களுக்கு, இவருடைய சந்ததிகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா அந்தகார சக்திகளும் இன்றே சங்கரிக்கப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். செய்கிறவர் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே, Lord, in the mighty and holy name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே இவர்களை ப்ரொடெக்ட் பண்ணுகிறோம், பாதுகாக்கிறோம், வேலி அடைத்து பாதுகாக்கிறோம். இவர்களும் இவர்கள் குழந்தைகளும் இவர்கள் பிள்ளைகளும் இன்று முதல் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இன்றே இந்த தடைகள் நீக்கப்பட்டு இந்த பிசாசின் தடைகளும் உபத்திரவங்களும் சங்கிலிகளும் பிசாசின் வல்லமைகளும் நீக்கப்பட்டு குழந்தை பாக்கியம் உண்டாகும்படியாய், திருமண தாமதங்கள் நீங்கி திருமணம் உண்டாகும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே நஷ்டங்கள் மாறி செழிப்பு உண்டாகும்படியாய், ஐயா தோல்விகளும் கவலைகளும் கஷ்டங்களும் மாறி செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய், பொல்லாத பிசாசு எதை எதை வஞ்சித்து வைத்திருந்தானோ அவைகள் எல்லாவற்றிலும் இரட்டத்தனையாய் ஏழத்தனையாய் இவர்களுக்கு கிருபை உண்டாகும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் இருந்து மகா பிரிய ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும்.
பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருக்கும்படியாய் எங்கள் அன்பை பரதக பிதாவே நம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அவா நீரே யுத்தத்தில் வல்லவர், நீரே எங்களுக்காக வழக்காடுகிற யுத்தம் செய்கிற நல்ல தெய்வன், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவர்கள் கையின் பிரயாசங்கள் செழிப்பாய் மாறட்டும். எல்லா கடன்களும் எல்லா கடன்களிலும் கஷ்டங்களிலும் சாபங்களிலும் இவர்களை பிடித்து வைத்திருக்கிற சிறைச்சாலையின் அஸ்தி பாரங்கள் இன்று அசையட்டும், கடன்கள் மாறட்டும். ஆச்சரியமாய் அதிசயமாய் இந்த கடன்களை அடைக்கிற அடைத்து ஒரு செழிப்பை உண்டாக்குற மாற்றங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை எதிர்நிற்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களும் இன்றே மாறி போகட்டும். அன்பு பிள்ளைகளை உங்க கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் என் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் வாகனங்களையும் அவருடைய தொழில்களையும் ஊழியங்களையும் அவருடைய ஆவி ஆத்மாவையும் புரொடெக்ட் பண்ணுகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஃபைலை இந்த வீடியோவை அநேகருக்கு அனுப்பி கொண்டிருக்கிற சிலர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அனுப்புகிற அநேகருக்கு இதை ஷேர் பண்ணி அநேகருக்கு இந்த வீடியோவை ஐயா இந்த யூடியூப் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக அநேகருக்கு அனுப்பி அநேகரை ஆசீர்வாதம் அடைய விடுதலை அடைய ரட்சிப்படைய செய்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் விரல்களை கரங்களை என் தேவனாகிய கர்த்தர் கனப்படுத்தும்படியாய் இந்த ஊழியத்திற்கு உதவிகள் செய்கிற பிள்ளைகளுக்கு ஐயா நீர் நூறத்தனையான பலன்களை செய்யும்படியாய் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இது அக்னிமயமான ஜபம், இந்த வல்லமையான அக்னிமயமான நடு இரவு அமாவாசை ஜபம் உங்களுடைய எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது, உங்களை பாடாய்ப்படுத்தி வந்து பாடாய்ப்படுத்தி கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத பிசாசின் தந்திரங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும், அது நிச்சயம் அதி நிச்சயம். இந்த ஃபைலை இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணி அனுப்ப மறந்து விடாதிருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உடனடியாக இந்த ரவி இவாஞ்சலிஸ்ட் ரவி அப்ரஹாம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை அமுக்குங்க, அந்த பெல் பட்டனில் டச் பண்ணுங்க. எல்லா நடு இரவு ஜபங்களும் இரவு ஜபங்களும் அதிகாலை ஜபங்களும் உங்கள் கையில் வந்து சேரும், மறந்து விடாதிருங்கள். கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக எழுதுங்கள், அதை கர்த்தரும் பார்க்கிறார், நாங்களும் பார்க்கிறோம். ஏற்ற பலனை கட்டளையிடுவார், ஏற்ற ரிவார்டை கட்டளையிடுவார், நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது.